ஆதித்ய எல்லன் விண்கலம் பூமியிலிருந்து ஒன்பது புள்ளி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சூரியனை பற்றி விரிவாக ஆய்வு செய்ய ஆதித்ய எல்லன் விண்கலத்தை பிஎஸ்எல்விசி ஐம்பத்தி ஏழு ராக்கெட் உதவியுடன் இஸ்ரோ கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இந்த விண்கலம் நான்கு மாதங்களாக பயணித்து பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள லாக்ராஞ்ச் பாயிண்ட் எல்லோன்னு என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்தபடி சூரியனை ஆய்வு செய்யும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தற்போது ஆதித்ய எல்லோன் விண்கலம் ஒன்பது புள்ளி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பயணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே எல்லோன் புள்ளியை நோக்கி ஆதித்யா விண்கலம் பயணித்து வருவதாகவும் பூமியின் ஈர்ப்பு தாக்கத்திற்கு அப்பால் இஸ்ரோ விண்கலம் அனுப்புவது இரண்டாவது முறையாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக ஆதித்ய எல்லோன் விண்கலத்தின் புவி சுற்றுவட்ட பாதை உயரத்தை இஸ்ரோ நாலாவது முறையாக அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது